வாழ்க வளமுடன். இறை அருளும் குருவருளும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் சித்தேஸ்வராய நமக. மகாகவி பாரதியின் பரசிவ வெள்ளம். இறைவனை இருப்பு இயக்கமாய் உள்ளதை சிவம் சக்தி என்றும் மெய்ப்பொருள் என்றும் வெட்டவழி என்றும் சுத்தவழி அற்பரும் ஜோதி கர்த்தா அல்லாஹ் என்றும் மறைபொருள் பூரணம் முழுமை உண்மை என அவரவர்கள் தாம் அறிவால் கண்ட உண்மை நிலையை எடுத்துரைத்துள்ளார்கள். அதே போன்று மகாகவி பாரதியார் இறைநிலையை பரசிவ வெள்ளம் என தனது கவியில் குறிப்பிட்டு உணர்த்தியுள்ளார். அக்கவியினை நாமும் தெரிந்து கொள்வோம். உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரே. காணுவன நெஞ்சு கருதுவன உட்கருத்தை பேணுவன யாவும் பிறப்பதும் அந்த வெள்ளத்தே. எல்லை பிரிவு அற்றதுவாய் யாதுனும் ஒரு பற்றியலதாய் இல்லை உள்ளது என்று அறிஞர் என்றும் அயை எய்துவாதாய். வெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளை கொட்டும் மிகிலாய் அணுக்கள் கூட்டி பிரிப்பதுவாய் தூள அணுக்களாய் சூட்சமமாய் சூட்சமத்தில் சாலவுமே நுண்ணியதாய் தன்மையெல்லாம் தானாகி தன்மை ஒன்றில்லாததுவாய் தானே ஒரு பொருளாய் தன்மை பல உடைத்தாய் தான் பலவாய் நிற்பதுவே. எங்கும் உளான் யாவும் வள்ளான் யாவும் அறிவான் எனவே தங்கு பல மதத்தோர் சாற்றுவதும் இங்கு இதையே. வேண்டுவோர் வேட்கையாய் வேட்பாராய் வேட்பாருக்கு ஈண்டு பொருளாய் அதனை ஈட்டுவதாய் நிற்கும் இதே. காண்பார் தங் காட்சியாய் காண்பாராய் காண்பொருளாய் மாண்பார்த்திருக்கும் வகுத்துரைக்க எண்ணாதே. எல்லாம் தானாகி இருந்திடும் இத்தறியவல்லார் சிலர் என்பர் வாய்மையெல்லாம் கண்டவரே. மற்றும் இதனை கண்டால் மலமற்றார் துன்பமற்றார் பற்றும் இதனை கொண்டார் பயனனைத்தும் கண்டாரே. இப்பொருளை கண்டார் இடருக்கோர் எல்லை கண்டார் எப்பொருளும் தாம்புற்று இங்கு இன்ப நிலை எய்துவரே. வேண்டும் எல்லாம் பெறுவார் வேண்டார் எதனையும் மற்ற ஈண்டு புவியோர் அவரை ஈசனென போற்றுவரே. ஒன்றுமே வேண்டாது உலகனைத்தும் ஆளுவார்கான் என்றுமே இப்பொருளோடே ஏகாந்தத்து உள்ளவரே. வெள்ளமடா தம்பி விரும்பிய போது எய்தி நின்னது உள்ளம் செய்தான் அமத போட்டாய் ஒளியுமடா. யாண்டும் இந்த இன்ப வெள்ளம் என்றும் நின் உள் வீழ்வதற்கே வேண்டும் உபாயம் மிக எளிதாகுமடா. எண்ணம் இட்டாலே போதும் எண்ணுவதே இவ்வின்பம் தன் அமதம் உள்ளே ததும்புவது புரியுமடா. எங்கும் நிறைந்திருந்த ஈச வெள்ளம் என்னகத்தே பொங்குகின்றது என்று எண்ணி போற்றி நின்றால் போதுமடா. யாதுமாம் ஈச வெள்ளம் என்னுள் நிரம்பியது என்று ஓதுவதே போதும் அதை உள்ளுவதே போதுமடா. காவி துணி வேண்டாம் கற்றை சடை வேண்டாம் பாவித்தல் போதும் பரமதலை எய்துவதற்கே. சாத்திரங்கள் வேண்டாம் சதுமறைகள் ஏதுமில்லை தோத்திரங்கள் இல்லை உள்ளம் தொட்டு நீண்டால் போதுமடா. தவமொன்றும் இல்லை ஒரு சாதனையும் இல்லையடா. சிவமொன்றே உள்ளதன சிந்தை செய்தார் போதுமடா. சந்ததமும் எங்கும் எல்லாம் தானாயின் இந்த சிவம் வந்து என்னுள்ளே பாயுது என்று வாயு சொன்னால் போதுமடா. நித்த சிவவள்ளம் என்னுள் வீழ்ந்து நிரம்புது என்று உன் சித்தம் இசைகொள்ளும் சிரத்தை ஒன்றே போதுமடா. வாழ்க வளமுடன்.